Hi everybody guys, ellarkum vanakkam. So welcome back to another super video. Last video vandu samya vandu ella support pannunga romba nandri. Adhe maari ella video ku nariya views nariya subscribers ella venum. And innikku vandu oru super pulao vandu seiyalam appdi solli plan pannirunga. Adhu enna na paneer pulao. Okay va, eppo paathalum non veg pannirukom. So oru vaati oru vegetarian idhu try pannalam appdi solittu innikku vandu paneer pulao pannuvom. பன்னீர் புலாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி என் டேபிள் நான் ஃப்ரெண்ட்ல வச்சிருக்கேன். அதை பற்றி நான் குயிக்காக சொல்கிறேன். அடைய கடையில் வீடியோ போகலாம். ஓகே, வீடியோ போகலாம் வாங்க. ஸோ வெங்காயம் வந்து 300 grams ஆஃப் வெங்காயம் எடுத்துருக்கேன், 200 grams ஆஃப் டொமேட்டோ, அப்புறம் பன்னீரை வந்து நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் வந்து பச்சை மிளகா, சீரகம், சோம்பு எல்லாமே போட்டு அரைச்ச ஒரு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகா போட்டுருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ், இந்த பிரியாணி ஸ்பைசஸ், கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா, புதினா, அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அப்புறம் கர்டு, இது வந்து ரெட் சில்லி பவுடர். இது வந்து ஆப்ஷனல், நம்ம காரம் பத்தலன்னும் போது நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ கடகன்னு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, லெட்ஸ் கெட் இன் த வீடியோ, கம் ஆன். ஓகே, குக்கர் வந்து வச்சாச்சு, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஆனியன் செட்டு வச்சுருக்கல, அது கூட பச்சை மிளகா வருது, அதை வந்து அடுத்து ஆனியன் வந்து நம்ம நார்மலாக செய்கிற அதே ஃபார்முலா தான். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஸோ ஆனியன் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆன உடனே இந்த பிரியாணி ஸ்பைசஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கல, அதை வந்து ஆட் பண்ணுவோங்க. நம்ம இது வந்து ஃபஸ்ட்டும் ஆட் பண்ணலாம், எண்ணெய் போட்டோடனே, ஆனால் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ அவ்வளோ இன்டென்ஸ் ஃப்ளேவர் வந்து பன்னீர் பிரியாணிக்கு வேணாங்கிறதுக்காக நான் வந்து ஆனியன் போட்ட பிறகு போனேன். பட் இல்லை, அது மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ஆயில் சூடானவுடனே ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து ஆனியன்ஸ் போடலாம். ஓகேவா? ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்படி பார்த்துக்கோங்க, ரைட்டா? இப்போ வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை. ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்லா வதங்கினோங்க. கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கர்ட் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு, பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பன்னீர் ஆட் பண்ணுற டைம், பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் போட்ட உடனே அதை கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா பன்னீரில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் தேவை, ஸோ அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள். அப்புறம் வந்து லெமன், கோகனட் மில்க் 1 கிளாஸ், ஸோ 1.5 கிளாஸ் ஆஃப் கோகனட் மில்க் இருக்கு.
மீதி வந்து தண்ணி. ஸோ 8 கிளாஸஸ் வாட்டர் ஊற்றணும். நமக்கு வந்து 1.5 கிளாஸ் கோகோனட் மில்க் இருந்துச்சு. ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து நான் தண்ணி ஊற்றுக்கேன். இப்போ ஜென்ட்லாம் வந்து அடிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் ஒன்று பண்ணிக்கோங்க. வந்து சால்ட் டெஸ்ட் நம்மளோட கொஞ்சம் வந்து சால்ட் போடலாம். ஸ்பைஸும் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றினதால ரொம்ப ஸ்பைஸ் வந்து நல்லா சட்டில் ஆயிடுச்சு. ஸோ நல்லா தண்ணி இப்போ கொதி வரட்டும். வந்தோடனே அரிசி போட்டு மூடி ஒரே ஒரு விசில் வச்சு அதுக்குனா சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடும். நல்லா கொதி வந்துச்சு, அதை கிட்ட வந்துருங்க. ஸோ நல்லா தண்ணி வந்து கொதி வந்துச்சு, மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸ் போட்ட பிறகு நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாக் போட்டு மூட வேண்டியதுதான். ஸோ லாக் போட்டாச்சு. ஆவி வந்தவுடனே விசில் போட்டுட்டு கரெக்டாக 1 விசில் வந்தவுடனே இறக்கிட வேண்டியதான். நல்லா வந்து ஆவி உள்ளேருந்து வெளில வர ஆரம்பிக்குது. ஓகே, ஆவின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு இது வந்துச்சு. ஆவி பேயெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்டோட சேனல் ஒன்று இருக்குது, ஓடிஎம்பி. நான் வேணால் அவரோட சேனலை வந்து நான் மேலே கார்டில் போடுறேன், அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கோஸ்ட்டை பற்றிலாம் வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுட்ருக்காரு. எனக்கு கோஸ்ட்னால் கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் அவர் போடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு யாருனா கோஸ்ட் பிடிக்குன்னா கண்டிப்பாக அவர் சேனலில் போய் பாருங்கள். ஓகேவா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரே விசில் வந்தோம், வந்தவுடனே ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, ஒரு விசில் வந்துச்சு, நான் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரில பார்ப்போம். கேஸ்லாம் நல்லா கொண்டுட்டு இறங்கிச்சு. கொஞ்சமாக பட்டரில் முந்திரியை வந்து அப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே பர்ஃபெக்ட். வந்து டேஸ்டிங் உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக டேஸ்டிங் பண்ண போறேன். போகும் நினைக்கிறேன், ஏன்னா ஃபேமிலி கூட சாப்பிடும் போது நிறைய சாப்பிடலாம். ஸோ ரைஸோட கிரெயின்ஸ் பாருங்க,
உடையவே இல்லை. எவ்வளோ எவ்வளோ பெரிய கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரைஸோட கிரெயின்ஸும் அவ்வளோ பெரிய ரைஸ் கிரெயின்ஸு. ரொம்ப வரவரையாகவும் இல்லை, ரொம்ப குழஞ்சும் இல்லை, ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்து குப்பாக இருக்குது. அதான் அந்த கரெக்டாக ஒரு விசில் போனோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ டேஸ்டிங் பைட்டு தேங்காய் பால் ஊற்றினது எக்ஸலண்டாக இருக்கு. பன்னீர் வந்து சூப்பராக வந்துருக்கு. பன்னீரில் வந்து அந்த பன்னீர் சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அது மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரைலாம் பண்ணி போட்டால் அந்த ஃப்ளேவர் போயிடும். ஸோ ஓவராலாக வந்து சூப்பராக வந்துருக்கு பிரியாணி. புதினாவோட ஃப்ளேவர், மெயினாக தேங்காய் பால், தேங்காய் பால் ஊற்றினது எக்ஸலண்ட்டு. ஸ்பைஸ் வந்து கரெக்டாக இருக்குது, காரம் பசங்கள்லாம் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். நம்ம பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் அங்கே ஆஃபீஸில் சாப்பிடும்போது பச்சை மிளகா வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஸோ ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வந்துச்சுன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் பண்ணிட்டே இருக்கோம். நீங்கள் என்னென்ன பண்ணணும், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ சீ யூ கைஸ் இன் வீடியோ. அண்ட் தென் பாய் ஃப்ரம் சாகர், பிஹைண்ட் த கேமரா கீதா. பை பை, சீ யூ கைஸ், லவ் யூ.